எங்கள் ஊரில் வந்து எந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வந்தாலும், யாரும் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் இல்லை வெளிநாடு போகிறா இருந்தாலும், எங்கள் ஊரில் ட்ரெடிஷ்னலாக செய்கிற தம் ரோட் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல தம் ரோட் செய்கிறதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு பாத்திரமே இருக்கும். நான் தம் ரோட்டோட மேலேயும் செவந்து வரணுங்கிறதுக்காக அந்த மூடி மேலே நெருப்பெல்லாம் போட்டு அப்படியே பதமாக செவக்க வச்சு எடுப்பாங்க. இப்போ முட்டடிக்கிறதுக்கு பீட்டர்லாம் இருக்குது, அப்போ பீட்டர்லாம் கிடையாது, கையாட்டியே பீட் பண்ணி அவ்வளோ அழகாக ரெடி பண்ணுவாங்க. அது ரெடி பண்ணும்போது இந்த தம் ரோட்டோட வாசம் வந்து அப்படியே வீடே தூக்கும், அவ்வளோ டெம்ட் ஆகும். இப்போ எவ்வளோ பேக்கரிக்கு இருக்குது, பேக்கரியிலையும் தம் ரோட்லாம் கிடைக்கிறது இல்லைன்னா சொல்லலாம், ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக எந்த பேக்கரியிலையுமே கிடைக்கல. இப்போயும் அந்த மாதிரி பாரம்பரியமான ஸ்டைலில் எங்கள் ஊரில் நிறைய வீட்டில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்கோம். நான் கொஞ்சமாக அவனையும் பீட்டரையும் யூஸ் பண்ணி வீட்டில் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாகவே அது சூடாகவே கட் பண்ணக்கூடாது, அந்த ஆற வர்றதுக்கு பொறுமை இல்லாமல் கட் பண்ணிவிட்டேன். அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் ரெசிபினாவே எப்போதும் நம்மளுக்கு ஸ்பெஷல் தானே. அந்த ரெசிபிலாம் மறக்காமல் அடிக்கடி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு ஷேரும் பண்ணலாம். Thank you so much.